கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் 74வது ஆண்டு உருவாக்க தினத்தை பற்றி இந்த காணொளி காட்சியின் வாயிலாக அறிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தென்னிந்திய திருச்சபை உருவாக்க நாளாகிய 27 செப்டம்பர் 2020 இன்று 24 பேராயர்களுடன் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க தினத்தை கொண்டாடுகின்றன. தென்னிந்தியாவில் பேராயர் ஆளுகை முறை, அதாவது எபிஸ்கோப்பல் ஆங்கிலிக்கன் திருச்சபை, மூப்பர் ஆளுகை முறை திருச்சபை அதாவது பிரஸ்பெட்டேரியன், திரு அவை ஆளுகை முறை திருச்சபை காங்கிரிகேஷனல் மற்றும் மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் ஒன்றிணைந்ததன் விளைவாக 1947 செப்டம்பர் 27 தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபை உருவாவதற்கு அடித்தளமிட்டது மிஷனரி ப்ராவின்சியல் மாநாடுகள், அதாவது 1853 கல்கத்தாவிலும், 1857 பனாரஸிலும், 1858 ஊட்டியிலும், 1862 லாகூரிலும், 1872 அலகாபாத்திலும், 1874 சென்னையிலும் நடைபெற்ற இந்த மிஷனரி ப்ராவின்சியல் மாநாடுகள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் 1908 பிறகு தென்னிந்தியாவில் இயங்கிக் கொண்டிருந்த லண்டன் மிஷனரி சங்கம், மதுரை அமெரிக்கன் மிஷன் மற்றும் இலங்கையிலுள்ள யாழ்ப்பாணம் அமெரிக்கன் மிஷன் சபை போன்றவை ஒன்று சேர்ந்து தென்னிந்திய ஒன்றிப்பு சபை என்று ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தன. இந்த அமைப்பு மற்ற இந்திய சீர்திருத்த திருச்சபைகளை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் தரங்கம்பாடியில் 1919 ஒரு மாநாடு நடத்தியது. இந்த மாநாட்டிலும் அதற்கு பின்னர் நடந்த பேச்சுவார்த்தையிலும் பெரும் பங்கேற்ற முக்கிய தலைவர்களுள் பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா மற்றும் பேராயர் லெஸ்லி நியூபிகின் அவர்களின் பங்களிப்பு சிறப்பு வாய்ந்தது. பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து ஆங்கிலிக்கன் சபையின் முதல் இந்திய பேராயராக 1912 டிசம்பர் 29 திருப்பொழிவு பெற்று புதிதாக நிறுவப்பட்ட தொர்ணக்கல் மாவட்ட பேராயராக நியமனம் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சபைகள் 4 அடிப்படைகளை கொண்டு ஒன்றிணைக்கப்பட்டது. முதலாவதாக, தங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாக பழைய மற்றும் புதிய ஏற்பாடு அடங்கிய திருமறையை ஆதாரமாக்கிக் கொண்டது. இரண்டாவது, விசுவாசத்தை அறிக்கையிட நெசையா மற்றும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தி கொண்டது. ஆண்டவர் இயேசுவினால் நிறுவப்பட்ட திருவிருந்து மற்றும் திருமுழுக்கு சாக்கிரமந்துகளாக நிறுவியது. இறுதியாக, வரலாற்று பூர்வமான பேராயர் ஆளுகையை ஒற்றுமையின் சின்னமாக உருவாக்கி கொண்டது. ஒன்றிணைக்கப்பட்டதின் பயன்களாக தென்னிந்திய திருச்சபை கண்டது என்னவென்றால், பெருகிடும் இறை அமைதி, நெருங்கிடும் உறவுகள், நிறைவாகிடும் வாழ்வு. இந்த வெவ்வேறு மரபுகளின் தனித்துவத்தை உள்ளடக்கியதுதான் தென்னிந்திய திருச்சபை. காங்கிரிகேஷனல் மரபிலிருந்து கிறிஸ்துவே திருச்சபையின் தலை, ஒவ்வொரு சபையாரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், கடவுளின் அழைப்பும் தாளந்துகளும் அனைவருக்கும் சமமாக அருளப்பட்டது என்ற தனித்துவத்தை உள்ளடங்கியதுதான் தென்னிந்திய திருச்சபை. பிரஸ்பிடேரியன் மரபிலிருந்து பெற்ற இறை மக்களால் திருச்சபை நிர்வகிக்கப்பட வேண்டும், திருமறை வாசிப்பு மற்றும் அருளுரை முக்கியமானது, இயல்பாக செய்யும் இறை வேண்டல்கள், சிலை வழிபாடு இல்லை என்ற கோட்பாடுகள் பெறப்பட்டது. மெத்தடிஸ் மரபிலிருந்து உருவாகிய உள்ளம் உருகும் பாமாலைகள், சிறு கூடுகைகள், இறையியல் பயிற்சி இறை மக்களுக்கு அவசியம் என்ற தத்துவங்களை பெற்றது தென்னிந்திய திருச்சபை. ஆங்கிலிக்கன் மரபிலிருந்து உருவாகிய பேராயர் ஆளுகை ஒன்றிணைக்கப்பட்டதின் அடையாளமாக தென்னிந்திய திருச்சபையில் ஏற்படுத்தப்பட்டது. 28 இறை வேண்டல்கள் மற்றும் விவாதங்கள் பயனாக 1920 ஆங்கிலிக்கன் சபைகள் தென்னிந்திய திருச்சபையுடன் இணைவதற்கு தொடர்பை ஏற்படுத்தினர். பின்பு இவர்களைத் தொடர்ந்து
1925 மெத்தடிஸ்ட் சபைகளும் இணைய இணக்கம் தெரிவித்திருந்தன. இந்த நடவடிக்கைகளின் பயனாக 1947 தென்னிந்திய திருச்சபை என்ற மாபெரும் அமைப்பு உதயமானது. இந்த அமைப்பு 1947 செப்டம்பர் 27 நாள் அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபை உருவாக்கம் திருச்சபைகளின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைத்தது. இது பேராயர் ஆளுகை அல்லாத திருச்சபைகளிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வரலாற்றில் முதல் முறையாக இந்த கூட்டமைப்பு 4 மரபுகள், அதாவது ஆங்கிலிக்கன், புராட்டஸ்டன்ட், பிரஸ்பட்டேரியன் மற்றும் மெத்தடிஸ்ட் ஒன்றாக இணைந்தது. அப்பொழுது இந்திய திருச்சபை 14 பேராயர்களோடு சுமார் 12 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருந்தது. இன்று 24 பேராயர்களோடு 4 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. தென்னிந்திய திருச்சபையின் முத்திரை இந்திய பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் தாமரை இதழோடு இணைந்த சிலுவையுடன் காணப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று யோவான் 17:21 That they all may be one என்ற திருமொழியும் தென்னிந்திய திருச்சபை என்ற பெயர் வார்த்தையும் பொறிக்கப்பட்டுள்ளது. இது கடவுள் மற்றும் மக்களிடையே உள்ள ஒற்றுமையின் வெளிப்பாடு ஆகும். வெண்மை நிற பின்னணியில் சிவப்பு நிறம் வாழ்க்கையையும் மற்றும் ஊதா நிறம் பக்தி மற்றும் சமயத்திற்கு ஒரு இணைப்பிரியா தோழமை கடவுளோடு மனிதர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை விளக்குகின்றது. நம்முடைய இந்திய நாடு வேற்றுமையை களைந்து ஒற்றுமையில் உருவாகவில்லை, வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டது. அதற்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்க தினத்தை குறித்து அறிந்து கொண்ட நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டு அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் தென்னிந்திய திருச்சபையை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லுவோம் வாருங்கள். மேலும் இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிற 24 பேராயர்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் மற்றும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் கடவுளிடம் மன்றாடுவோம்.